ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னா சிக்கன் பிரியாணி. அதுக்கு தேவையான பொருட்கள் தான் இது. இதில் வந்து நாங்கள் எதில் செய்யறோம்னா சீரக சம்பா ரைஸில் செய்கிறோம். இந்த சீரக சம்பா ரைஸ் தான் நாங்கள் இப்போ செய்கிறோம். இப்போ வந்து நம்ம என்னன்னா எண்ணெய் 4 ஸ்பூன், நெய் 2 ஸ்பூன் ஊற்றி, பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இதை நாலும் நல்லா போட்டு அது நல்லா பொரியிற அளவுக்கு நம்ம வந்து போட்டுக்கணும். இப்போ அது நல்லா பொருந்துருச்சு. நீட் நீட்டாக வெட்டி வச்சுருக்க வெங்காயத்தை இப்போ அதில் சேர்த்து கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கணும். நம்ம சீரக சம்பா ரைஸை வந்து 20 நிமிஷம் ஊற வைக்கணும். அது வந்து நல்லா, இதை வந்து நம்ம சீரக சம்பா ரைஸ்லேயும் செய்யலாம், நார்மல் ரைஸ்லேயும் செய்யலாம். இப்போ வந்து வெங்காயம் வந்து கோல்டன் ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வெட்டி வச்சுருக்க பச்சை மிளகாயை வெட்டி வச்சிருக்க மிளகாயை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கணும். இப்போ இது சேர்த்ததுக்கப்புறம் இது லைட்டாக கலர் மாறுற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இப்போ வந்து நான் இதில் வந்து ஒரு பொடி ஆட் பண்ணுவேன். அது என்ன பொடினா கிராம்பு, ஏலக்காய், பட்டை, இது மூணு தான் நான் பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். நம்ம இந்த பிரியாணிக்கு எவ்வளோ தேவைப்படுமோ அந்த பவுட்ரு சேர்த்துக்கிட்டா போதும். நான் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். அது வந்து அவங்கவுங்க எவ்வளோ எவ்வளோ பிரியாணி சேர்த்துக்கலாம் அந்த அளவுக்கு நீங்கள் போட்டுக்கிட்டால் போதும். இந்த பொடி வந்து பொதுவாக எல்லா நான் வெஜிடேரியன் வெஜிடேரியன் டிஷ்ஷஸ்க்கு எல்லாமே வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது சேர்த்ததுக்கப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணணும். இஞ்சி நம்ம நார்மலாக எப்படி வீட்டில் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைப்போமோ அதே மாதிரி அரைச்சி இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக கைவிடாமல் கிண்ணுங்க. ஏன்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து அடியில் ஒட்டிக்கும், அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட்டை மட்டும் கைவிடாமல் கிண்டணும். இஞ்சி பூண்டு பேஸ்ட் நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம வந்து தக்காளி ஆட் பண்ணிக்கணும். தக்காளி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறோம். உப்பு எதுக்கு சேர்த்துக்கிறோம்னா உப்பு எதுக்கு சேர்த்துக்கணும்னா அது நல்லா வதங்குறதுக்காக உப்பு சேர்த்துக்கிறோம். தக்காளி கொஞ்சம் நல்லா வதங்கினதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் மூடி போட்டு மூடி வச்சிடலாம். தக்காளியை மூடி போட்டு மூடி வைக்கிறோம்னா அது சீக்கிரமா வெந்துடும்னா தக்காளி வந்து தொக்கு பதத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் தொக்கு பதத்துக்கு வரணும். ஏன் தக்காளியை தட்டு போட்டு மூடி வைக்கிறதுனா அது தொக்கு பதத்தில் வர்றதுக்கு, அது தொக்கு பதத்தில் வந்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு கருவேப்பிலை கொத்தமல்லி புதினா மூணுத்தையும் மிக்சியில் வந்து கொஞ்சம் குறை குறைன்னு அரைச்சிட்டு அது கூட அதை சேர்த்துக்கணும். இது சேர்த்ததுக்கு அப்புறம் வந்து நம்ம என்ன பண்ணணும்னா சிக்கன் சேர்க்க போகிறோம். சிக்கனில் வந்து மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் போட்டு நான் பெசரி வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணும் போட்டு நல்லா பெசரி வச்சுருக்கேன். இப்போ வந்து இது நல்லா கிளறினதுக்கப்புறம் அது மூணுத்தையும் ஆட் பண்ணிட்டு கொஞ்சமாக மஞ்சத்தூளும் மிளகாத்தூளும் நம்ம காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கணும். இதை நல்லா சேர்த்துக்கிட்டு மிக்ஸ் பண்ணி வைக்கணும். மிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் மூடி வச்சிடலாம். ஏற்கனவே நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால அதுக்கு தகுந்த மாதிரி காரத்தை பார்த்துட்டு அது கூட சேர்த்துக்கணும். இப்போ வந்து கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு தனியாக வருது. இப்போ வந்து இதை வந்து மூடிடணும். இது இப்போ வந்து எண்ணெய் தனியாக பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து என்ன சேர்த்துக்கிறோன்னா தயிர், கொஞ்சமாக 1 கப் தயிர் சேர்த்துக்கணும். தயிர் சேர்த்ததுக்கப்புறம் கொத்தமல்லி சேர்க்கணும். கொத்தமல்லி வந்து நம்மளுக்கு வேணா சேர்த்துக்கலாம், அது உங்கள் விருப்பம் தான் கொத்தமல்லி சேர்த்துக்கிறது. எதுக்கு தயிர் சேர்க்கிறோன்னா சிக்கன் வந்து நல்லா சாஃப்டாக வரணுங்கிறதுக்காக தான் நம்ம வந்து தயிர் சேர்க்கிறோம். தயிர் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. மிக்ஸ் பண்ணிவிட்டு லெமன் வந்து ஒரு 1/2 மூடி வந்து புழிஞ்சிக்கிட்டா போதும். லெமன் எதுக்கு சேர்க்கிறோன்னா சாதம் ஒன்றோட ஒன்று ஒட்டாமலேயும் குறையாமல் இருக்கிறதுக்கு தான் லெமன் சேர்க்குறோம். ப்ளஸ் உதிரி உதிரியாக இருக்கும் லெமன் சேர்த்துக்கிட்டு. லெமன்லாம் சேர்த்து இது வந்து கொஞ்சம் கிரேவி பதத்துக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து தண்ணி ஊற்றிக்கணும். இதுக்கு வந்து எந்த லெவலில் தண்ணி ஊற்றினா 1 கப் அரிசினா 1.5 கப் தண்ணின்ற மாதிரி இதுக்கு தண்ணி ஊற்றிக்கணும். நம்ம எவ்வளோ கப் அரிசி இருக்கணுமோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டு தான். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சிருக்க அரிசியை வந்து அதில் ஆட் பண்ணிக்கணும். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் அதில் வந்து அரிசி சேர்த்துக்கணும். அரிசி சேர்த்துட்டு உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். உப்பு காரம் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு எந்த ஸ்டேஜில் நம்ம தம் போடணும்னா சாதமும் தண்ணியும் ஒன்றா இருக்கிற ஸ்டேஜில் தான் வந்து நம்ம வந்து தம் போடணும். தம் வந்து எப்படி போடணும்னா அடியில் வந்து தோசைக்கல் வச்சிடணும். தோசைக்கல் வந்து நல்லா சூடானதுக்கப்புறம் அதுக்கப்புறம் நம்ம மேலே இருக்க அண்டாவை அதில் தூக்கி வச்சுட்டு அதுக்கு மேலே ஏதாவது வெயிட் வச்சு தம் போடணும். இப்போ வந்து நம்ம வந்து தம் எவ்வளோ நிமிஷம் போடணும், 10 நிமிஷம் போடணும். தம் போட்டதுக்கப்புறம் மேலே இருக்க வெயிட் எடுத்து கீழே வச்சுட்டு நம்ம வந்து பிரியாணி ஓப்பன், பிரியாணி வந்து எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். பிரியாணி சூப்பராக இருந்துச்சு. இப்போ வந்து நம்மளுக்கு அதில் வேணும்னா ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம். ஃபுட் கலரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஃபுட் கலர் ஆட் பண்ணிக்கலாம்.
ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை டக்குன்னு கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.